ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் எப்படி போயிட்டுருக்கு? இன்றைக்கி நம்ம நம்மளோட ஜிஆர் சக்ஸஸ் டெஸ்ட்டில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் பிடிஎஸ் 6-க்கான கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டெஸ்ட்டில் பிடிஎ 1-5-க்கான ஆன்சர்ஸ் வந்து ஃபுல்லாக அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஸ்டோன் எடுத்து 1 மார்க் எழுதியிருக்காங்க. ஸோ 14 1 மார்க் டைரெக்டாக எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிகல் ஜாமடி கொஸ்டின் நம்பர் போட்டு கிவன் எழுதி ரெஃப் டயக்ராம் எழுதி அதுக்கான பேர் டயக்ராம் தேவை சொல்லி மறக்காமல் நீங்கள் டேஞ்சன் ட்ரா பண்ணால் அதுக்கு லென்த் ஆஃப் த டேஞ்சன்ட் எழுதிருங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ண 2 மார்க் டேரக்டாக போட்டுக்கலாம். இந்த 2 மார்க்லாம் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் சாப்டர் கம்பேர் பண்ணி மாடலர் ஆர்த்தமெட்டிக். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் கான்செப்ட்ல வரக்கூடிய சொல்யூஷன் சம் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்டாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் 24/5 கொடுத்துருப்பாங்க. ஸோ அது டிஃப்ரென்ஸும் கம்பேரிசன் பண்ணி பார்த்தீங்கன்னா போடக்கூடிய சம். நெக்ஸ்ட் வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவில் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட் இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க டெக்னாமெட்டியில் கம்பேர் பண்ணி ஆங்கிள் அந்த டிஸ்டன்ஸ் கம்பேர் பண்ணக்கூடிய போட சம் தான். அதுக்கப்புறம் வந்து இந்த சம் வந்து ரேஷியோ சம்ல ரேஷியோ சம் கொடுத்துருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்லா பல டைம் சொல்லியிருக்கோம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனில் ஃபஸ்ட்டு 21 நேச்சுரல் நம்பர் ஸ்டாண்டர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரூட் ஆஃப் n²-1/2 போடக்கூடாது. அப்போ 21² 491-1 = 440/12 அதை கேன்சல் பண்ணி அதுக்கு ரூட் எடுத்து போடுறோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ராபிலிட்டி கம்பேர் பண்ணி சம் பண்ணக்கூடிய சம் தான். 28 சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். இதை வந்து இப்போ ஜென்ரலாக கேன்சல் பண்ணிட்டு அதை ப்ரூவ் பண்ண p = 3p சொல்லிட்டு அதுக்கு அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய போடக்கூடிய சம் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா டிஸ்க்னு b²-4s கம்பேர் பண்ணக்கூடிய போட சம் தான். இது ரொம்ப முக்கியமான சம். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ண கொடுத்து எல்சிஎம் ஜிசிடி கம்பேரிசனில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் a×bc=ab×ac ரொம்ப 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 முக்கியமான சம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி இது மேட்ரிக்ஸ் இந்த சம் நீங்கள் நல்லா பார்க்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சரியாக எழுத முடியும். அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்டை கம்பேர் பண்ணி மிட் பாயிண்ட் மீடியன் கம்பேர் பண்ணி போடக்கூடிய ஈக்குவேஷன் கான்செப்ட் இந்த சம் ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க கோஆர்டினேட் ஜாமெட்ரியில் இருக்கக்கூடிய சம் தான். நெக்ஸ்ட் டிக்னாமெட்ரியில் கேட்டிருக்க சம். ஸோ அதில் கம்பேரிசன் பண்ணி சப்ஸ்டிட் பண்ணி போடுறோம். ஸோ அதுவுமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எகைன் அண்ட் எகைன்ஸ் மெசர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க சம் வந்து. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் காயின்ஸ் தான் இந்த சம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா c1v1 தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியன்ஸில் கம்பேர் பண்ணி சொன்னது கூட தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபாட்டுகளில் கம்பேர் பண்ணி போடக்கூடிய சம் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர் தட் மீன்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கில் கம்பேர் பண்ணி காயின்ஸ் சம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம் ரொம்ப 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 முக்கியமான சம், எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சம். நெக்ஸ்ட் 29 சம் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் வந்து கம்பேரிசன் பண்ணக்கூடிய டொமைன் அண்ட் கோடொமைன். அதுக்கப்புறம் எஃப் ஆஃப் எக்ஸில் கம்பேர் பண்ணக்கூடிய சம் வந்து ஃபங்க்ஷனாக சொல்லி இதில் எல்லாம் வந்து யூனிட் டெஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஃபைனலாக கிராஃப் கிராஃப் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரபோலா லைன் ட்ரா பண்ணி இதே மாதிரி நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கான கிராஃப் பொறுத்தவரைக்கும் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பார்த்தீங்களா பார்த்து கண்டிப்பாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ரெண்டு எக்ஸசைஸ் பார்க்கணும் பிரச்சனை ரெண்டில் ஏதாவது ஒரு எக்ஸசைஸில் நல்லா கான்சன்ட் பண்ணி பார்த்துங்க. ஒரு எக்ஸசைஸில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸசைஸ்ல முக்கியமான சம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கலாம். ஸோ ஓவராலாக நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க பிடிஏ கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட அப்லோட். ஸோ உங்களுக்காக தான் நம்ம எல்லா பிடிஏ கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணியிருந்த எல்லா வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இன்னும் ஒரு நாள் இருக்குது. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 நாளைக்கு வந்து என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணுறோம். அந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் படி நீங்களும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதன் தொடர்ச்சியாக ஏன்னா பப்ளிக் கொஸ்டின் சொல்லும் போது நம்ம ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் அந்த சமயத்தில் நம்ம எப்படி அப்லோட் பண்ணணும் எந்த டைமுக்குள்ள முடிக்கணும் எல்லாமே தொகுத்து வந்து ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ நம்மளுடைய நோக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா பப்ளிக் எக்ஸாம் எழுதணும்னா தமிழ் இங்கிலீஷ் நல்லா எழுதியிருக்கீங்க. ஸோ மேக்ஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணணும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எழுதுறதுக்காக தான் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டிசி சார்பாக உங்களுக்கு வந்து இப்போ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க் ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், பிடிஎஃப் லிங்க்கும் கொடுத்துருப்போம். அதை டவுன்லோட் பண்ணி அதில் இருக்க சம் பாருங்கள். வேணால் இந்த எல்லா வீடியோலுமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தட் மீன்ஸ் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 5 மார்க் 8 மார்க்கான லிங்க் எல்லாமே கொடுத்துருக்கோம். அதை டவுன்லோட் பண்ணி நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள். இருக்கிற ஒரு நாள் சரியாக பயன்படுத்திங்க. கண்டிப்பாக பப்ளிக் எக்ஸாம் 10th ஸ்டாண்டர்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் வந்து எளிமையாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூ சப்போர்ட் ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசினா தேங்க்யூ ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் டு ஸ்கோர் 5 மார்க்ஸ் இந்த மேத்தமெட்டிக்ஸ். ஸோ ஆல் த பெஸ்ட். ஓகே, பாய்.